ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் என் அன்பு செய்ய இணைந்து காத்திருந்த போது பேதுரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன். 119 சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 119 121 வசனத்தை பின்போதை வாசிக்கிறேன். என்னை ஒடுக்குகளுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயோ. நம்முடைய தேவன் ஒப்பு கொடுக்கிற தேவன், சரண்டர் பண்ணுற தேவன், சப்மிட் பண்ணுற தேவன். சில சமயம் சில பேரை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், என்னை ஒடுக்குகளுக்கு என்னை ஒப்பு கொடாதேயோ. வேதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே மீதியானத்தில் ஒப்பு கொடுத்தார், பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டோட சபாத்தில் வாசல் பத்தின சில நியாயாதிபதிகள் சில சில குடுங்கி சில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்கிறான், என்னை ஒடுக்கப்படுகளுக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா அப்படின்னா. ஆண்டவர் இனி உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுக்க, உன்னை ஒடுக்குகிற ஒரு மனுஷனுக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு அதிகாரிக்கோ உனக்கு மேற்படும் ஆண்டவனை ஒப்பு கொடுப்பதில்லை. அவன் கைக்கு தப்ப செய்வார். ஒருவேளை ஒப்பு கொடுத்திருந்தார், உங்களை வெளியே கொண்டு வந்து அவன் முன்பாக உன்னை காப்பாற்றி ஆசீர்வத்தை உயர்த்த வல்லவராயிருக்கார். அன்பின் பரலோக பெருமையான கால நேரங்களை ஒடுக்குகளுக்கு ஒப்பு கொடாதலும் என்று சங்கீதக்காரர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான செவி. ஒருவேளை அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமை இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வர நிலைமைகள் மாற ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஒடுக்கிறவனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். காட் பிளஸ் யூ.